வணக்கம் ஐவாஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்களுக்கு குதிரவாளி பொங்கல் பண்ண போறேன். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த குதிரவாளி அலசரம் இல்லை, இந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ணாம நான் வளர்க்குற எல்லா செடிக்கும், எந்த காய்கறி நறுக்கினாலும் சரி எது நறுக்கினாலும் சரி, அப்படியே குழந்தைங்க பாருங்க. இது என்னன்னு பாக்குறீங்கன்னா, இது வந்து அவரைக்காய் செடி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அவரைக்காய் போட்டிருக்கேன். இது வந்து சுண்டக்காய், இப்போதான் வளர்க்குறேன். ஆனால் எலி வந்து கடிச்சு கடிச்சு தின்னுடுறது. அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், எது இப்போ அலம்பினாலும் கொண்டு செடியில் தண்ணி ஊற்றிடுவேன். எனக்கு அமாவாசைக்கு எல்லாத்துக்கும் பண்டிகைக்கெல்லாம் இலை கொடுக்கும், அப்புறம் காய்ச்சதுன்னா காய் குடிக்கும், அப்புறம் பெரிய வாழை இது இருக்குது, பூ மாதிரி பெரிய பூ வரும், நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பூ. அதே மாதிரி இப்போ அவரை போட்டிருக்கேன். நான் இது வளர்ந்ததுன்னா கொடியில் அவரைக்காய் காய்ச்சிடும். இது வந்து இந்த செடி வந்து இங்கே பாருங்க, காது வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காது வலிச்சா இதை அப்படியே அடுப்பில் காமிச்சு அப்படியே புழிஞ்சு விடுவோம், அப்படி காதில் ஒரு ரெண்டு ட்ராப்பு, சூப்பராக காது வலி போயிடும். அதுக்காக இந்த செடியை வளர்க்குறேன். குதிரவாளியை நம்ம எப்போவுமே நல்லா அலசணும், ஏன்னா அது மேலே அந்த அசுக்கு உமி இருக்குல்ல, அது இருக்கும், அது போகணும். அதனால நல்லா ரெண்டுக்கு மூணு வாட்டி அலசிடுங்க. குதிரவாளி பயன்கள்லாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து அதோட பயன்கள்லாம் தெரிஞ்சுங்க. ஏன்னா இதில் நார்ச் எடுத்துருக்கு, குளூட்டன் ஃப்ரீ, அப்புறமா என்ன கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது சீக்கிரம் வந்து குளுக்கோஸாக மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. இதுக்கு சிறுதானியத்தில் நம்ம வறட்சியை தாங்கிட்டு வளர்கிற பயிர் இதெல்லாம், அதனால் தண்ணி இல்லை இது இல்லை அப்படின்னா கூட இது நல்லா வளரும். ஸோ நீங்கள் வந்து இது எல்லா மாநிலத்துலேயும் வளர்றது, அதனால் நீங்கள் நான் போட்டிருக்கிற பயன்களை போய் பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் மேலும் மேலும் நான் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு தோன்றுறது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இப்போ நம்ம குதிரவாளி வச்சு வெண்பொங்கல் பண்ணி சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி குதிரவாளி வெண்பொங்கல் பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க, நம்ம குதிரவாளி பொங்கல் ரெடியாக எடுத்து இப்போ இதை தொட்டுக்கையை மேலே ஊற்றிருக்கேன். அது என்னென்னா புதினா. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த கடைசியில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாசிப்பருப்பு எடுத்துன்னுருக்கேன். ரெண்டு அளவு, எந்த அளவோ அதில் ரெண்டு பங்கு. இப்போ ரெண்டு கரண்டி போட்டுட்டேன்னா அதே கரண்டியில் ரெண்டு குதிரவாளி போடணும். போட்டுட்டு இதை வந்து எவ்வளோ அலம்புறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சுத்தமாக அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் உமி தவடு அந்த கருப்பெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா அலசி தண்ணி போட்டு கழுவி எடுத்துன்னு வந்து அதோ இந்த பருப்போட இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி வந்து கிட்டத்தட்ட அரை லிட்டர் ஊற்றிருக்கேன். அதாவது இந்த கரண்டியில் நாலுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 12 ஊற்றணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகும். அப்போ தான் வெந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு ரெண்டு இல்லை மூணு சவுண்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப குழையணுன்னா மூணு, இல்லைன்னா ரெண்டு சவுண்டு விசில் போட்டால் போகும். இப்போ இந்த போட்டுட்டோமா, இப்போ தண்ணியை ஊற்றிட்டோமா, இப்போ அதுக்கு மேலே என்னென்ன போட போகிறோன்னா மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி போட்ட பிறகு கொஞ்சமாக மிளகு, ஏன்னா பசங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க மிளகு, அட்லீஸ்ட் அந்த சக்தி அதில் போகும்ட்டு. அப்புறம் சீரகம் வந்து நல்லா கையில் தேய்ச்சிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு மிளகா, அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதனால ஒரு மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டோம். இப்போ மூடிடுறோம். ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுட்டு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான என்னது இது, குதிரவாளி பொங்கல் ரெடியாக எடுத்து. இப்போ இது கெட்டியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டுண்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டேன். நல்லா கலந்துடும். இப்போ கலந்த உடனே என்ன பண்ணணும், இதை தாளிக்கணும். தாளித்தாதான் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு பாண்டில கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம். மிளகு அப்படியே வறுக்கணும். வறுத்த பிறகு, ஏன்னா எண்ணெயில் போட்டால் டப்பு டிப்புன்னு வெடிக்கும், அதனால தான். வறுத்த பிறகு கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். பொங்கல்னாலே நீங்கள் பியூர் நெய் விட்டு தாளித்தா தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி இல்லாத பொங்கல் கிடையாது. ஸோ இஞ்சி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கோம், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கோம், கொஞ்சம் தேவையான முந்திரி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துடுறோம். வறுத்து முடித்த பிறகு நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பொங்கலை எடுத்து மொத்தமாக இந்த தாளிச்சதில் கொட்டிடுறோம். கொட்டிட்டோன்னா நம்மளோட பொங்கல் ரெடியாக எடுத்து. இது நேரம் ஆக ஆக கெட்டியாகிடும், அதனால சூடாக பரமாறிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் லெவலு, அதாவது சர்க்கரையோட லெவலே ஏறாது, கரெக்டாக இருக்கும். சர்க்கரை நோயாளிக்கெலாம் ரொம்ப சுவையான ஒரு உணவு இது. இப்போது
அடுத்ததான் நம்ம அந்த தொட்டுக்கை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், புதினாவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். பச்சையாக புதினா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக கல்லீரல் ரிவருக்கு ரொம்ப நல்லது. அதனால் கூடுமான வரைக்கும் ராவாக சாப்பிட்றது, எது அதெல்லாம் முடியுமோ அதை சாப்பிட்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா அலசி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தண்ணியை ஒட்ட புழிஞ்சி மிக்சி பாத்திரத்துக்குள்ளே நம்ம போடுறோம். போட்ட பிறகு காரம் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா இப்படி ரெண்டு மூணாக உடச்சி போட்டுடுங்க. அதுக்கப்புறமா பச்சையாக ரெண்டு பூண்டு, ரொம்ப போடாதீங்க, சாப்பிட முடியாது. தேவையான உப்பு ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா கீரை இல்லையா உப்பு தாங்காது. இந்த உப்புக்கு பதிலாக நீங்கள் பிளாக் சால்ட்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு நம்மளோட சுவையான புதினா கரைசல் ரெடி. இதை தான் நான் வந்து அந்த பொங்கலுக்கு தொட்டுக்கையாக போட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது இதுக்கு மாத்திரம் இல்லை, நிறைய வெரைட்டிக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.